த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆயிரப்பல்லாயிர கார்பரேட்கள் வந்தா கூட நெற்பயிரும் வயல்வெளியும் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்புன்னு நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம். அப்படின்னா நெடுவாசல் பற்றியும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பற்றியும் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயம். ஹைட்ரோ கார்பன் திட்டம் அப்படின்னா என்ன? அது எதுக்காக? இதோட விளைவுகள் என்ன? இதோட அரசியல் பின்னணி தான் என்ன? ஏன் இதை எல்லாருமே எதிர்த்துட்டு இருக்காங்க? இதை பற்றி விரிவாக பார்ப்போம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடு. பல வருஷமா தண்ணி இல்லாம ஏமாந்து போன வறண்ட டெல்டா மாவட்டங்களான தஞ்சைக்கும் புதுக்கோட்டைக்கும் இடையில தான் இந்த கிராமம் இருக்கு. வறட்சியில இருந்து தப்பிச்சு பசுமை மட்டும் எஞ்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற பல ஏக்கர் தென்னந்தோப்புல இருந்துதான் சென்னைக்கு பல மூட்டை தேங்காய்கள் இறக்குமதி ஆயிட்டு இருக்கு. சக மனுஷனே காப்பாத்த நேரம் இல்லாத நமக்கு நெடுவாசலையும் அதோட பசுமையையும் காப்பாத்துறது தேவையில்லாத விஷயமா இருக்கலாம். ஆனா சுமார் 6000 பேர் வசிக்கிற நெடுவாசல்ல ஒவ்வொரு ஏக்கரும் விளைநிலங்கள். அதுல இருந்துதான் நம்ம சாப்பிடறதுக்கு நெல்லும் வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நல்ல முறையில பயன்பட்டு வந்துட்டு இருக்க வேளாண் நிலத்துல தற்போது இயற்கை எரிவாயுக்களை நிலத்தோட ஆழத்திலிருந்து உறிஞ்சி எடுக்கப்படுற திட்டம்னு மத்திய அரசு தனியார் நிறுவனத்துக்கு அனுமதி அளிச்சிருக்கு. இதுக்கு பேரு தான் ஹைட்ரோ கார்பன் திட்டம். நிலத்தோட ஆழத்துல இருந்து இயற்கை எரிவாயுக்களை ஏன் எடுக்கணும்னு மக்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு இயற்கை நமக்கு கொடுத்திருக்க வளத்தை நல்ல முறையில மக்கள் பயன்பாட்டிற்காக கொடுக்கறதுதான் அப்படின்னு மத்திய அரசு பதில் சொல்லியிருக்காங்க. நல்ல பயன்பாட்டுல இருக்கிற விவசாயம் மற்றும் வேளாண் நிலங்களை தொழில்துறைகளுக்காக சிதைப்பதுதான் வளங்களை பயன்படுத்துறதா அப்படின்னு மக்கள் கேள்வி எழுந்துகிட்டே இருக்கு. மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்து கீழே 50 கிராம பஞ்சாயத்து இருக்கு. இந்த கிராமத்துல இருக்க மக்கள் எல்லார்கிட்டையும் போதுமான தகவல் சொல்லாம சிறு வயல்களை கையகப்படுத்தும் திட்டத்துக்கு கீழே ஒரு பத்திரத்துல அவங்க கிட்ட இருந்து கை நாட்டு வாங்கிக்கிறாங்க. கை நாட்டு வாங்கினது மட்டும் இல்லாம அதை தனக்கு சொந்தமா ஆக்கிக்குது அரசு. ஆனா இந்த கை நாட்டு பெறப்பட்ட பத்திரத்தோட நகலை கூட அந்த விவசாயிகள் யாருக்கும் இப்ப வரைக்கும் கொடுக்கல. இந்த பெறப்பட்ட நிலத்துல 2009 மண்ணுல எரிவாயு இல்லைனா என்ன ஏதாவது இருக்கான்னு செக் பண்ண ஆழ்துளாய் பம்பை வச்சு சோதனை பண்ணிருக்காங்க. இந்த இதுலதான் மீத்தேன் திட்டமும் வந்திருக்கு. அதனால ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க. எப்ப மீத்தேன் திட்டம் திரும்ப பெறப்பட்டுச்சோ அப்போ ஹைட்ரோ கார்பனை அதாவது தற்போது செயலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டம்னா என்ன? நிலத்துக்கு கீழே இருக்க ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் வாயுக்களோட கூட்டு பொருள் தான் ஹைட்ரோ கார்பன். இதை ஆக்சிஜனோட சேர்க்கும் போது பெரிய பெரிய இயந்திரங்களை இயக்கிறதுக்கான ஆற்றல் எல்லாம் கிடைக்குது. நிலக்கரி, மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல் இதெல்லாம் ஹைட்ரோ கார்பன்ல தான் அடங்கும். இதோட அரசியல் பின்னணி என்னன்னா, நெடுவாசல் பகுதியில தற்போது அரசால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்க 4 ஏக்கர் நிலத்துல தான் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்த உள்ளது. நெடுவாசல் மட்டும் இல்லாம இந்தியாவில 30 இடத்துல இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்த 15 ஆண்டுக்கு 40 மில்லியன் டன் எண்ணெயும் 22 கனமீட்டர் எரிவாயும் உறிஞ்சி எடுக்கிறதா இவங்களோட இலக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, பசுமையோட கடைசி மிச்சம் வரைக்கும் உறிஞ்சி எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு 15 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பூமி கடியில இருந்து எண்ணெயை எரிவாயு உறிஞ்சி எடுக்கிறதுக்காக தனியார் நிறுவனம் அரசாங்கத்துக்கு ₹900,000 தருவாங்களாம். ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஏன் ஆபத்தானதுன்னா, நெடுவாசல் பகுதியில வாழ்ற 1000 பேர் மக்கள் எண்ணெய் தொழிற்சாலைகள் மற்றும் கிணறுகள் அதிகமா இருக்க அரேபிய நாட்டுலதான் வேலை செய்யறாங்க. இவங்க 45 நாள் அந்த கிணறுல வேலை செஞ்சிருவாங்க, 45 நாள் அவங்களுக்கு லீவ் தந்துருவாங்க. இந்த லீவ் எதனாலனா, தொடர்ந்து அந்த கிணறுல வேலை செஞ்சுட்டு இருந்தா மனிதனோட உயிருக்கே அது ஆபத்து. அதனால 45 நாள் இடைவெளி இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டுதான் இந்த ஓய்வு தராங்க. கிணறு பக்கமா வேலை செய்யறவங்களுக்கே இவ்வளவு பெரிய ஆபத்துனா, 15 வருஷமா அவங்க எண்ணெயை உறிஞ்சிட்டு இருக்கும் போது அந்த பகுதியிலே வாழ்ற மக்களுக்கு இது எவ்வளவு பெரிய பிரச்சனையை தரும்னு இதுக்கு மேல விளக்க தேவையில்லை. மேலும் அமெரிக்கால மிசிப்சி மற்றும் மிசோரி நீர்ப்படகியல் கரையோரத்துல வாழ்ற அமெரிக்க பழங்குடியினர் ஒரு போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. இந்த போராட்டம் எதுக்குன்னா, நிலத்தோட ஆழத்துல இருந்து இயற்கை எரிவாயுவை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு எதிரான போராட்டம் தான்.
இந்த திட்டத்தினால அந்த பகுதியில் இருக்க குடிநீர் மாசுபடுங்கிறதா அவங்களோட கோரிக்கையா இருக்கு. அதனாலதான் இப்ப வரைக்கும் தொடர்ந்து அந்த திட்டத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கால இருக்க 41 மாகாணத்துக்கு இதுதான் வாழ்வாதாரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கனடால இருக்க 2 மாகாணத்துக்கும் இதுதான் வாழ்வாதாரமா இருக்கு. இதனால நீங்க எப்படி இந்த மாதிரி எரிவாயு எல்லாம் எடுத்துட்டு இருப்பீங்கன்னு அமெரிக்க பழங்குடியினர் இப்ப வரைக்கும் ஒரு நீண்ட கால போராட்டத்துல இறங்கிட்டு இருக்காங்க. தொழில்துறையில பல வகையில முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்க அமெரிக்க மக்களே நிலத்தடியில இருந்து எரிவாயு எடுக்கிறது தப்புன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கடல்ல சிந்திய எண்ணெய வாளிய வச்சு அள்ளிட்டு இருக்க தொழில்நுட்பம் கொண்ட நம்ம நெடுவாசல்லையும் மக்களையும் எப்படி காப்பாத்த போறோம்னு அரசு கொஞ்சம் கூட யோசிக்கலன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தமிழகத்துல கடலூர் மற்றும் நாகப்பட்டினத்துல 40 ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமைக்கிறதுக்கு ஆய்வு செய்யறதுக்காக சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி அளிச்சிருக்கு. இதுல தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தொழிற்சாலையோட தாய் நிறுவனமான வேதாந்தா 247 ஹைட்ரோ கார்பன் கிணத்தையும் பொதுத்துறை நிறுவனமான ONGC 67 எண்ணெய் கிணறையும் அமைக்கிறதுக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க. இதுல ONGC நிறுவனம் 40 இடத்துல மட்டும் ஆய்வு செஞ்சு அறிக்கை சமர்ப்பிக்க சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி அளிச்சிருக்கு. நெடுவாசல் உள்ளிட்ட பகுதியில ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் இதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் எடுக்கிறதுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க. ஆனா தற்போது அளிக்கப்பட்ட அனுமதியின் கீழ் ஏதாவது ஒரு இடத்துல ஹைட்ரோ கார்பன் இருக்குன்னு தெரிஞ்சா கூட அந்த இடத்துல இருக்க எல்லா இயற்கை வளங்களையும் எடுத்துக்கலாம்னு, அது மட்டும் இல்லாம அதுல இருந்து வர வருவாய அரசாங்கத்தோட பகிர்ந்துக்கலாம்னு 2017 தேதி ஒப்பந்தம் போடப்பட்டதா சொல்றாங்க. இதை தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதம் 27 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் ஆய்வு செய்வதற்காக அனுமதி அளிச்சிருக்காங்க. தற்போது 40 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் ஆய்வு செய்யறதுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க. இதை எதிர்த்து தமிழக மக்கள் நிறையவே கண்டனம் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அங்கங்க நிறைய போராட்டங்களும் நடந்துட்டு இருக்கு. இதை வலியுறுத்தும் வகையில முதலமைச்சருக்கு தமிழக விவசாயிகள் ரத்தத்தால கைரேகை வச்சு கோரிக்கையை அனுப்பிச்சிருக்காங்க. தமிழக மக்கள் நலனுக்கு எதிரா எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வர மாட்டேன்னு உறுதி அளிச்சிருக்க முதலமைச்சருக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட்டணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. காவிரி பிரச்சனை, நில வறட்சி, விவசாயிகளோட தற்கொலை, இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் தமிழக விவசாயிகளுக்கு எதிராக இருந்துட்டு இருக்க சூழ்நிலையில ஹைட்ரோ கார்பன் திட்டம் அவசியமான ஒன்றா? தை புரட்சியும் மெரினா புரட்சியும் தவறனப்படும் எல்லாத்தையும் மக்கள் சக்தியால மாத்திர முடியும் அப்படிங்கறதோட தொடக்க புள்ளிதான் இந்த விவசாய பிரச்சனை. முழுசா முடிஞ்சாதான் இந்த புரட்சியும் முழுமை பெறும். இது போன்ற செய்திகளுக்கு தி ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.